வெல்கம் ஸ்டூடெண்ட். இந்த வீடியோவில் அளவைகள், இது வந்து மூன்றாம் பருவ மூன்றாம் வகுப்பு கணக்கு புக்கில் இந்த பாடம் இருக்குது. அலகு நாலில் அளவைகள் பார்க்கலாமா? இல்லை நினைவு கூறுதல் அப்படின்னு உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு நாளில் நீங்கள் எவ்வளவு தண்ணீர் அருந்துவீர்கள், எத்தனை குவளைகள், குவளைகள்னால் நீங்கள் வந்து டம்ளர் கணக்கு வச்சுக்கிடுங்க. வெயில் காலத்தில் எத்தனை குடிப்பீங்க, குளிர்காலத்தில் எத்தனை குடிப்பீங்க, நீங்கள் தான் என்ன சின்ன இதை எழுதணும். அடுத்த கீழே இந்த பாத்திரத்திலலாம் தண்ணி நிரப்பியிருக்கு, இதில் எது வந்து அதிக தண்ணி, எது வந்து அதிக தண்ணி பிடிக்கும், எது குறையா இப்போ பிடிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் என்ன சின்ன இதில் கண்டுபிடிக்கணும். சரியா? நீங்கள் தான் சொல்லணும் எது அதிகம்னா இது அதிகம் இது குறை. சரியா? அடுத்த பக்கம் போகலாமா? அடுத்து திட்டமில்லா அளவைகள் கொண்டு அளத்தல். இப்போ ஒரு 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 சொம்பு இருக்குது, இது வந்து மூணு டம்ளர் தண்ணி பிடிக்கும். சரியா? அடுத்தது இதனுடைய கொள்ளளவு அப்போ என்னென்னா, மூணு டம்ளர் இந்த இந்த சொம்புடைய கொள்ளளவு மூணு டம்ளர். இப்போ ஒரு வாட்டர் கேன் இருக்குன்னா இது அஞ்சு டம்ளர் தண்ணி என்ன செய்யும் பிடிக்கும், இதனுடைய கொள்ளளவு ஐந்து டம்ளர். அதே மாதிரி ஒரு ஜக்கு இது வந்து பத்து குவளைகள் தண்ணி பிடிக்கி. அப்போ இதனுடைய அளவு வந்து கொள்ளளவு என்னென்னா பத்து டம்ளர். இப்போ நீங்கள் அதிக தண்ணீரை பிடிக்கும் கொள்கலன் எதுன்னு குறிப்பிடணும். இதா இதா ரைட் பண்ணலாமா? இதில் இது இதில் இது. சரியா? அடுத்து பின்னாடி பாருங்கள், கொடுக்கப்பட்ட வகைகளில் அதிக தண்ணீரை பிடிக்கும் கொள்கை, இந்த மூணில் எது அதிகம்னா இதுதான் அதிகம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு சொம்பு எடுத்துக்கிட்டு இந்த பிளாஸ்டிக் குடத்தில் வந்து நீங்கள் இது எத்தனை அளவு இருக்குங்கிறத போட்டு இதில் நம்பர் எழுதணும். அதுமாதிரி இங்கேயும் அதேமாதிரி என்ன செய்யணும், எத்தனை பிடிக்கவங்க எத்தனை ஜக்கு தண்ணி பிடிக்குன்னு சொல்லி கோதி ஊற்றி இதில் நம்பர் எழுதணும். அதேமாதிரி இதுலேயும் நம்பரு இல்லை நம்பர் நீங்கள் எழுதிட்டு இங்கே நீங்கள் என்ன எழுதணும், முதல்ல குறைவாக பிடிக்கிறது எது, அதுக்கடுத்து அதை விட அதிகம், அதை விட அதிகம், அதை விட அதிகம். சரியா? நம்ம பார்க்கும்போது சொல்லிடலாம். ஆனால் நீங்கள் ஏற்கனவே உங்கள் வீட்டில் உள்ள பாத்திரத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, இதில் அளந்து பாருங்கள். இதே மாதிரி பாத்திரம் உங்கள் வீட்டில் இருக்கும், இந்த மாதிரி ஜக்கு உங்கள் வீட்டில் இருக்கும், நீங்கள் என்ன செய்யுங்க அளந்து பார்த்துட்டு குறையாக பிடிக்க அந்த மாதிரி தான் பிடிக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு எழுதணும் தண்ணீர் புட்டி. அடுத்து இது இப்படி தான் வரும். சரியா? எழுதலாமா? இந்த பக்கத்தில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அளவைகளை கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு கொள்கலனின் கொள்ளளவை அளக்கக்கூடிய திட்ட அளவு வந்து லிட்டர், இது வந்து லிட்டர் அளவைகள். இதில் வந்து சிறிய அளவு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா மில்லி லிட்டரில் அளப்போம், பெரிய அளவு வந்து லிட்டரில் அளக்கலாம். சரியா? இப்போ பாருங்கள், பின்வரும் பொருட்கள் அவற்றின் அளவுகளை கொண்டு வகைப்பட்டு அட்டோனை நிறைவு செய்க. இதில் நிறைய படம் கொடுத்துருக்காங்க, பானை, மருந்து குப்பி, எண்ணெய் குடுவை, தண்ணீர் குடுவை, குவளை, சொம்பு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், லிட்டரை விட குறைவாக பிடிக்கும் பாத்திரம், ஒரு லிட்டரை விட குறைவாக இதெல்லாம் பிடிக்குங்கிறத நீங்கள் இந்த பக்கம் எழுதணும். லிட்டரை விட அதிகமாக பிடிக்கும் பாத்திரத்தை இந்த பக்கம் எழுதணும். எழுதலாமா? எழுதியாச்சா? அடுத்து கொடுக்கப்பட்ட திரவங்களை அளப்பதற்கு பயன்படும் சரியான அலகுகளை குறியிடணும். இப்போ இந்த 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 பொருட்கள் வந்து மில்லி லிட்டரில் இருக்குமா லிட்டரில் இருக்குமா நீங்கள் என்ன செய்யணும், இருமல் வந்து அதேமாதிரி லிட்டரில் என்ன இருக்காது மில்லி லிட்டர் தான் இருக்கு, நம்ம நினைச்சணும் ரைட் பண்ணும். புரியலாமா? டிக் வினிகர் இது வந்து மில்லி லிட்டர் தான். தொட்டியில் உள்ள தண்ணி வந்து இது லிட்டர். நீங்கள் பள்ளி கொண்டிருந்த தண்ணீர் வந்து லிட்டர், ஒரு லிட்டர் கொண்டு போவீங்க. சமையலில் உள்ள எண்ணெய் லிட்டர் தான். பெட்ரோலும் லிட்டர் தான். சரியா? இது வந்து நமக்கு மாறும், ஏன்னா வினிகர் அதிகமாக வாங்கினா அது இனிமேல் லிட்டரில் வாங்க வேண்டிய வாங்கலாம். இரும்பல் வந்து அனிமேல் லிட்டரில் இருந்துச்சு, அது வராது, மில்லி லிட்டரில் தான் வரும். சரியா? அடுத்து மிக அதிகமான அளவினை குறியிடுக. இதில் ஐநூறா, நூறா, ஐம்பதா, எழுபத்தஞ்சா, இது ரைட் பண்ணும். இதில் எது அதிகம், முந்நூறு மில்லி. இதில் எது அதிகம், எட்டு லிட்டர். இதில் எது அதிகம், மூணு லிட்டர், முப்பது லிட்டர், முப்பது லிட்டர் தான் அதிகம். இதில் எது அதிகம், இது லிட்டர் அளவு, இதெல்லாம் மில்லி லிட்டர் அளவு. இது ஆயிரத்தி ஐநூறு மில்லி லிட்டர்னால் ஒன்றரை லிட்டர் தான். இது எழுபத்தஞ்சி லிட்டர் தான் அதிகம். அது குறைவான அளவு கேட்டிருக்கு, குறைவான அளவுனா இதில் வந்து ஐம்பது மில்லி. இதில் வந்து இரநூத்தி எழுபத்தஞ்சி மில்லி. இதில் குறைவானது மூணு லிட்டர். இதில் குறைவானது அஞ்சு மில்லி. இதில் குறைவானது நூற்றி எழுபத்தஞ்சி, நூறு மில்லி.
இப்போ நீங்கள் பின்வரும் செயல்பாடுகளுக்கு உங்கள் வீட்டில் எத்தனை லிட்டர் தண்ணீரை பயன்படுத்துவீங்க நீங்கள் தான் எழுதணும். குளிப்பதற்கு எவ்வளோ எத்தனை லிட்டர் பயன்படுத்துவீங்க, குடிப்பதற்கு எவ்வளவு, பல் துலக்கிறதுக்கு எவ்வளவு, சமைப்பதற்கு, சமையல் பாத்திரங்களை கழுவுவதற்கு, தோட்டத்துக்கு நீர் பாய்ச்ச, தரையை துடைக்க எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் வச்சுட்டு உங்கள் வீட்டில் தான் உங்கள் அம்மாட்ட கேளுங்க, எவ்வளோ பாத்திரம் தண்ணி கழுவுங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, இதை நிரப்புங்க. சரியா? இப்போ இந்த மூணு பாத்திரம் உங்கள் வீட்டில் எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு என்ன பண்ணணும், ஒரு லிட்டர் பாட்டில் வச்சுட்டு இதில் தண்ணி நிரப்பணும். எத்தனை லிட்டர் பிடிக்கி அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். இது வந்து அதிகமாக ஒரு லிட்டர் தான் பிடிக்கும். இது ஒரு லிட்டர் கொடுக்காதான் வாளி. அடுத்து பானை. இது வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க வாளியில் நினச்சிங்க, இந்த மாதிரி பாத்திரத்தில் ஊற்றி பாருங்கள் எத்தனை வருதோ அதை எழுதுங்க. அதே மாதிரி இதுலேயும் அதே மாதிரி எழுதுங்க. சரியா? ஒரு குவளையும் ஒரு லிட்டர் குடுவை எடுத்துக்கொள்ளுங்கள். குவளையை கொண்டு குடுவையை நிரப்புங்கள். குடுவை நிரப்புக்கு குவளை எத்தனை முறை பயன்படுத்து இதுவும் நீங்கள் தான் எழுதணும். இந்த மாதிரி ஒரு குடுவை எடுத்துகிட்டு அதில் குவளைனா டம்ளர் கிட்டத்தட்ட அஞ்சு, எந்த கொள்கையிலும் இருமுறை பயன்படுத்தணுன்னு இருக்குது. குவளை குடுவை இந்த செயல்பாட்டை செய்து நீங்கள் கண்டிருந்த அளவுகளை குறிப்பெடுத்து கொள்ளுங்கள். இது வந்து ஒரு லிட்டர் குடுவைன்னா குவளை வந்து அஞ்சு குவளை பிடிக்கும், அஞ்சு டம்ளர் தான் நம்ம தண்ணி பிடிக்கும் ஒரு லிட்டருக்கு. ஆனால் இது வெவ்வேறு அளவுகளை நம்ம அளக்க சொல்லியிருக்கு. நீங்கள் இந்த நீங்கள் தான் வீட்டில் வச்சு சின்ன இதை எடுத்து அளக்கணும். வேறு வேறு குவளை எடுத்துக்கணும். இப்போ ஒரு டம்ளர்னால் நம்ம இது வேறு சின்ன சின்ன அளவு எடுத்துக்கிட்டு எத்தனை வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யலாம், எழுதலாம். ஓகே ஸ்டூடெண்ட், இப்போ இதோட முடிஞ்சு அடுத்த பாட்டு சந்திக்கலாமா?